அடுத்ததாக திருஞான சம்பந்தர் பெருமானார்கள் ஒன்றாம் திருமுறையிலிருந்து திருத்திரமபுரம் திருப்பதிகம். இத்திருப்பதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமான் தனது மூன்றாவது வயதில் பாடி அருளினார். தனது தந்தையாரான சிவபாத இளைஞருடன் குளத்திற்கு செல்ல வேண்டும் என்று அழைப்பிடித்தார் திருஞான சம்பந்த பெருமான். சிவபாத இளையரும் திருஞான சம்பந்த பெருமானை குளத்திற்கு அழைத்து சென்றார். அப்பொழுது சிவபாத இளையர் தான் அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டி இருப்பதனால் தனது பிள்ளையான திருஞான சம்பந்த பெருமானை குளக்கரையிலேயே அமர வைத்துவிட்டு குளத்தில் அனுஷ்டானம் செய்ய சென்றார். அவர் மூழ்கிய உடனேயே திருஞான சம்பந்த பெருமான் அம்மே அப்பா என்று அழுதார். அந்த அழுகையை கேட்ட திருமபுரம் பிரம்மபுரீஸ்வரர் திருத்திரை நாயகியுடன் கூறி திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் ஊட்டி அறிவினார். தனது தந்தையார் குளத்தில் இருந்து வந்தவுடன் குழந்தையின் வாயில் பால் வடிவிருப்பதனை கண்டு யார் கொடுத்த எச்சில் பாலை என்று சிரம் கொண்டார். அப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் விண்ணை காட்டி இப்பாடலை பாடி அறிவினார். இப்பாடலை பாட இருப்பது திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் கொள்ளு பேச்சியாகிய வாரியார்கள். Mm-hmm.
Yeah.